वेलकम टू माय किचन वांग इन्नैक्कु नम्म डल्गोना केक एप्पडी सेय्यिरदुन्रदा पार्क्कलाम डल्गोना केक्कुक्कु ओरु पैन एडुत्तुट्टु अदुल कोंजम बटर पोट्टुक्कलाम बटर पोट्टु इदै नल्ला स्प्रेड पण्णि विट्टुक्कलाम बटर पेपर नम्म अप्पडिये पेपर के मेल नम्म इदु पोडलाम बटर पोडलाम इप्पो बटर पेपर नम्म किट्ट इल्लादनाल नम्म अप्पडिये डायरेक्टा अप्लाई पण्णलाम इप्पो बटर नल्ला अप्ले पन्नियाच्छी डस्ट माव पोट्टुकलां एना केक अप्पदा ओट्टाम वरों इल्लाट्टा नम्म बटर के बटर पेपर पोट्टु पन्नानों इप्पा डस्ट माव पोट्टुकलां पारंगा इमारी एल्ला पक्कम नल्ला स्प्रेड आगर मारी पन्नानों नल्ला पन्निकनों मीदि अडियिल निक्किरद நாம தட்டி எடுத்துறணும் இப்போ பாருங்க நல்லா எல்லா பக்கமும் போற மாதிரி டஸ்ட் மாவு போட்டு எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுல் வச்சு அதல நம்ம இன்சென்ட் காபி தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுகர் பவுடர் सुगर पउडर सेतकन ना और कप सुगर पउडर एचें रेडे कुछ ना मिक्स पड़ेल मिक्स पड़े कोईटा वे ती सकन को கொஞ்சோண்டு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கணும் ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கலாம் மைதா மாவோட ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் इला सेत ना मिक्स पड़ो इं इन कुछ कुछ पाल सेतको पाल से ना किरी के पद ना पड़नों इन कुछ सेतकल को से किरी
இப்போ பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தனே கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் விட்டுக்கணும். விட்டு நல்லா கலரணும். கலந்தாச்சு. கலந்துட்டு கொஞ்சமாக சாக்கோஸ் கலந்துக்கலாம். இப்போ இது எடுத்து அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பவுலில் போட்டுக்கலாம். நல்லா ஈவன் பண்ணிவிட்டு திரும்ப மேலாக சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். கூடவே கிரான்பெர்ரிஸ் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். இதை இப்படியே எடுத்து நம்ம பானில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ வந்து இந்த பானுக்குள்ளே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு மேலே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த கேக்கு செட்டப்பாக வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு இது இப்படியே 20 நிமிஷம் இருக்கணும். நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ வெந்துருச்சு. இது எடுத்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்துருச்சு கேக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம். பாருங்கள் கேக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ சைடில் நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். சுத்தியில் எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டுக்கிட்டா தான் நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் கேக்கு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். தொட்டு பார்த்தாலே தெரியும். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள். அமுத்துனா தெரியும். இப்போது சுவையான டல்கோனா காக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்துங்க.